அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லற்பெருமானின் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க 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 எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டற்றி இலகு பரமானந்த சுக இயல்பே வருகையும் பர்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருகை என்போல்வார் கழகந்த விட்டி கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலை மதிதோய் வழகம் ஜரிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் போரு மாணிக்க மலையே வருக வருகவே எல்லாம் வல்ல தணிகை வேளனின் தனியாத தெருப்பு தனிப்பெரும் கருணையும் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தையும் வந்ததித்த அடியேன். அண்மை காலத்திலே இந்த உலகமெல்லாம் நலம் பெறும் பொருட்டு திரு அவதாரம் செய்து ஒரு வறிய குடும்பத்திலே பிறந்தி பெரிய சாதனைகளை செய்த ஒரு மாபெரும் ஞானி சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளை பற்றி நமது அன்பர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொருட்டு நமது ஏஎம்என் தொலைக்காட்சி மிகவும் ஒரு பெரிய முயற்சியை செய்து உலக ஒருமைப்பாடு கண்ட வள்ளலார் என்ற தலைப்பிலே பேசுமாறு சிறியனை பணித்தார்கள். அந்த அன்பு கட்டளைக்கு அடியேனும் இணங்கி பரம குருநாதர் வாரியார் சுவாமியின் மலர்பதத்தை பணிந்து வள்ளல் பெருமானின் திருவடிகளையும் பணிந்து சிறியேன் இந்த ராமலிங்க சுவாமிகளின் சரதத்தை உங்கள் முன்னே பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். ஒரு மனிதனுக்கு உணவு தந்தால் அவனுடைய வயிற்றிலே ஒரு 6 மணி நேரம் இருக்கும். மீண்டும் ஒரு முறை பசி எடுக்கும். ஒருவனுக்கு ஒரு வஸ்திரம் தந்தால் ஓராண்டு 2 ஆண்டிலே அந்த வஸ்திரம் கிழிந்துவிடும். மீண்டும் ஒரு வஸ்திரம் தர வேண்டும். அதே போல ஆடை அணிகலன்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னே சூழ்நிலைகளாலே அவைகள் மாறும். அப்படி ஒன்றொன்றும் தோன்றும் மறையும். ஆனால் ஞானியர்களுடைய புகழை கேட்டவர்கள் புகழ் என்றுமே மாறாது. வெப்பம் மிகுதியாகின்ற பொழுது நாம் எல்லாம் தட்பத்தை நாடுகின்றோம். தட்பம் மிகுதியாகின்ற பொழுது வெப்பத்தை நாடுகின்றோம். வெப்பமும் தட்பமும் ஒன்றுபட்ட காலம் எப்பொழுதுமே அமைவது இல்லை. எப்பொழுதுமே எங்கே நீதி தலை குனிந்து அநீதி தலை தூக்குகின்றதோ அந்த நேரத்திலே ஞான வானத்திலே அருள் மேகங்கள் தோன்றி கருணை மலை பொழிந்து இந்த ஆவி சாவியாகாத வண்ணம் நம்மளை காப்பதற்கு பரம்பொருள் மானுட சட்டை தாங்கி வருவது இயல்பு. அப்படி வந்தவர்கள்தான் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பட்டினத்தார் பத்திரகிரியார் அனுபூதிமானாகிய அருணகிரிநாத பெருமான் தாய்மானவ சுவாமிகள் இப்பேற்பட்ட மகாத்மாக்கள் எல்லாம் நாம் நலம் பெறும் பொருட்டு வந்த மகாத்மாக்கள். அந்த 19வது நூற்றாண்டு என்று சொல்கின்ற பொழுது அந்த 19வது நூற்றாண்டிலே மகான்கள் நிறைய பேர் தோன்றியிருந்தார்கள். அந்த மகான்களிலே வடக்கே ஷிரடி சாய்பாபா அவர்கள் மிகவும் பெரியவர். தெற்கே நமது தமிழகத்திலே வடலூருக்கும் வடக்கே ஒரு 5-6 கல் தொலைவிலே உள்ளது மருதூர் என்ற சிற்றூர்.
அந்த மருதூர் என்ற சுற்றூரிலே ராமையா பிள்ளை, ராமையா பிள்ளை என்ற ஒரு அருளாளர். அவர் கருணீகர் இனத்தைச் சேர்ந்தவர். நிலங்கள் எல்லாம் அளவி செய்யக்கூடிய அன்பர். ஒரு சிறிய கூரை வீட்டிலே வாழ்ந்து நிலங்கள் அளவி செய்யக்கூடியவர். அப்பொழுது வருவாயெல்லாம் மிகவும் குறைவாக இருக்கும். ஏதோ அன்பர்கள் தரக்கூடிய அன்பளிப்புகளை கொண்டு வாழ்க்கையை நடத்தினார். ஏற்கனவே அவருக்கு 5 திருமணங்கள் நடந்து அந்த 5 திருமணங்களிலேயும் மனைவிகள் குழந்தையின்றி இறந்து காலாவதியாகிவிட்டார்கள். அவருடைய அதிர்ஷ்டம் அப்படி இருந்திருக்கின்றது. அவர் பிறந்த ஊர் மருதூர். காலப்போக்கிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னையம்பதிக்கு வடக்கே உள்ள பொன்னேரி, பொன்னேரியை அடுத்து ஒரு ஆறு செல்கின்றது, அதற்கு அருகாமையிலே சின்னக்காவணம் என்ற ஒரு ஊர். அந்த ஊரிலே ஒரு உத்தமமான தாய் பிறந்தார்கள். அந்த அன்னை தான் சின்னம்மை. அந்த சின்னம்மையை தக்க அன்பர்களை கொண்டு பெண் பேசி முடித்து ராமையா பிள்ளைக்கும் அன்னை சின்னம்மைக்கும் திருமணம் நடந்தது. இந்த அம்மையாராகப்பட்டவர் தன் கணவனாருடன் இல்லறம் என்ற நல்லறத்தை நடத்துகின்ற பொழுது முதலிலே சபாபதி என்று சொல்லி ஒரு மகன் பிறந்தார். அதற்கு அடுத்து ஒரு மகன் பிறந்தார், பரசுராமர். உண்ணாமலையம்மாள், சரஸ்வதி அம்மாள், ரெண்டு அக்கா ரெண்டு அண்ணன் பிறந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு உச்சி பொழுது அடிச்சூடு தாங்க முடியாத கொடிய வெயில். அந்த நேரத்தில் சின்னம்மையாராகப்பட்டவர் தன்னுடைய சமையல் பணிகளை எல்லாம் முடித்து வாசலிலே வந்து நிற்கின்ற பொழுது நெத்தியிலே பால் போன்ற வெந்நீர், செஞ்சடை, ருத்ராட்ச மாலை, பவளம் போன்ற மேனி, ஒரு பெரிய மறை யோகியாகப்பட்டவர் அந்த வாசலிலே நடந்து வந்தார். நடந்து வருகின்ற பொழுது அம்மையாராகப்பட்டவர் அவர் திருவடியை வணங்கி, சுவாமி நமது இல்லத்திலே அமுது புசித்து செல்லலாமே என்று சொன்னார். உடனே அவரும் எழுந்து அருளி அந்த வீட்டுக்கு சென்ற உடனே சின்னம்மையாராகப்பட்டவர் சுவாமிகளின் திருவடியிலே தீர்த்தம் பார்த்து பாதத்தை சுத்தம் செய்து மனையிட்டு இலையிட்டு அமுது பாலித்தார். சுவாமிகள் சாப்பிட்டு விட்டு அந்த அம்மையாரை ஆசிர்வதித்து அவர்களுடைய வாயிலே பஞ்சாச்சரத்தை போட்டார். இந்த பஞ்சாச்சரத்தை போட்டு நெத்தியிலே திருநீரை இட்டு, அம்மை மரணத்தை வெல்லும் மகவு பிறக்கும் என்று ஆசிர்வதித்தார். அதுதான் அவருக்கு கொடுத்த ஆசிர்வாதம். அதாவது நாம் பிறப்பு 2 விதமாக பிறக்கின்றோம். ஒன்று சம்பு பட்சம், இனி ஒரு பிறப்பு விபுபட்சம். விபுபட்சம் என்றால் ஞானிகளின் ஆசீர்வாதத்திலே பிறக்கக்கூடியது விபுபட்சம். வள்ளல் பெருமான் ஜம்பு பட்சத்தில் பிறக்கவில்லை, விபுபட்சத்தில் பிறந்தவர். அதை எல்லோரும் மனசிலே பதிய வைக்க வேண்டும். உடனே அதுதான் அந்த அம்மையாருக்கு மணிவயிறு வாய்த்தது. அந்த மணிவயிறு வாய்த்த உடனே 5/10/1823 வருடம் சின்னம்மையாரின் மணி வயிற்றிலே இருந்து இந்த உலகம் தலைக்கதற்கு வேண்டிய ஒரு அருட்குழந்தையாகிய ஞானமய வடிவமாகிய சிற்றம்பல தேவி வடலூர் வல்லற்பெருமான் அவதாரம் செய்தார். செய்த உடனே தன்னுடைய தந்தையாராகப்பட்டவர் ராமையா பிள்ளை வந்த உடனே சின்னம்மை சொன்னார்கள், நீங்கள் வெளியிலே நிலம் அளக்க சென்ற பொழுது ஒரு சுவாமிகள் வந்தார் என்று, நீ பார்த்தாலும் நான் பார்த்தாலும் ஒன்றுதானே என்று பெருந்தன்மையோடு மனைவியை ஆசிர்வதித்தார் ராமையா பிள்ளை. இந்த 5வது மகனாக பிறந்தவரே சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் ஆவார். பிறந்து ஒரு 6 மாதத்திலே தாயும் தந்தையும் இவரை எடுத்துக்கொண்டு தில்லைக்கு சென்றார்கள். சிதம்பரம் என்பதற்கு தில்லை என்று ஒரு பெயர். அங்கே சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதராகப்பட்டவர் திரையை நீக்கினார். திரையை நீக்கியவுடனே 6 மாத குழந்தை
ககககக என்று சிரித்தார். அந்த தீட்சிதர் பாத்தார் இவன் ஒரு பெரிய ஞான குழந்தை என்று சொன்னார். அதை அருள் விளக்க மாலையிலே பாடுகின்றார் சுவாமிகள். தில்லையிலே அன்றருணாள் திரை தீ திரை நீக்கி தரிசித்த போதி, தில்லையிலே திரையை நீக்குகின்ற பொழுதே இறைவனை இரண்டர கலக்கின்றார். ஞானசம்பந்த சுவாமிகள் மூன்று ஆண்டிலே உமையவளின் திருவமது உண்டார். வள்ளல் பெருமான் கருவிலே அருள் பெற்றவர். கருவிற்கலந்த துணையே என் கருத்திற்கலந்த கனிவே கண்ணிற்கலந்த ஒளியே, கருவிலேயே அருள் பெற்றவர் வள்ளலார். இப்படி ஒவ்வொரு ஞானிகள் தோன்றியதில் என்னுடைய பரம குருநாதராக பெற்றவர். தம்பி, வள்ளல் பெருமானே பேசுகின்ற பொழுது நால்வரோடவோ ஆழ்வார்களோடவோ நாயன்மார்களோடவோ ஒப்பிடக்கூடாது என்று சொல்லுவார். காரணம், இவர் தனி பாதையிலே சென்றவர். மிகவும் பாமரமான எளிமையான ஒரு தோற்றத்தை உடையவர் வள்ளல் பெருமான். அதனாலதான் அவருக்கு வள்ளலார் என்று ஒரு பெயர் வந்தது. இப்படி இருக்கக்கூடிய காலத்திலே போதாத நேரம், சுவாமிகள் கை குழந்தையாக இருக்கின்ற பொழுதே தந்தையார் ராமையா பிள்ளை இறைவனடி சேர்ந்தார். உடனே அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு. மூத்த அண்ணன் சபாரதியாகப்பட்டவர், சிறியனை போலே உபன்யாசம் பண்ணக்கூடிய பெரியவர். அந்த கிராமத்திலே என்ன செய்வார்கள், பாவம் கெட்டும் பட்டணம்போ என்பதை போலே அங்கே இருந்து சின்னம்மையாராகப்பட்டவர் தன் குழந்தைகள் ஐந்தையும் அழைத்து கொண்டு, இந்த பிள்ளை பெருமான் கை குழந்தையாக இருக்கின்ற பொழுது தன் தாய் வீடு உள்ள சின்னக்காவணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களும் அப்படி ஒரு வசதி இல்லாதவர்கள், அங்கேயும் ஒரு வசதியும் இல்லை. அந்த நேரத்திலே அங்கே இருந்து தினந்தோறும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மண்ணடி என்று சொல்லக்கூடிய இடத்துல சோமு செட்டியார், அப்பாவு செட்டியார், இருக்க ரத்னசாமி முதலியார் போன்ற மகா பெரியவர்கள். அப்பொழுதெல்லாம் தொலைக்காட்சி இல்லை, ரேடியோ பெட்டி கிடையாது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாததினாலே மக்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்திலே திளைத்து உபன்யாசங்களை விரும்பி கேட்பார்கள். இப்பொழுது நிறைய நமக்கு மீடியாக்கள் வந்த காரணத்தினாலே சொற்பொழிவு பேசுவதை கேட்பவர்கள் மிகவும் கம்மி. காரணம், எல்லாருக்குமே எல்லாமே தெரிகின்றது, அதனால என்ன என்றது ஒரு அலட்சிய போக்கு. அப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. பெரிய புராணம், கந்த புராணம், மகாபாரதம், ராமாயணம் போன்ற மகா பெரிய காவியங்களை வருடக்கணக்காக பேசுவார்கள். அடியேனே கூட 13 வயதிலே மதுரையிலே மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தில் வால்மீகி ராமாயணம் என்பதை 6 மாதமாக காலட்சேபம் செய்தேன். அப்பொழுது கேட்டார்கள், இப்பொழுது கேட்பார்களா? 10 நாளைக்கு பேசினாலே கேட்க முடியவில்லை. அப்பொழுது சபாபதியாகப்பட்டவர் சின்ன காவணத்திலே இருந்து மண்ணடியிலே வந்து சொற்பொழிவாற்றினால் அவர்கள் ஏதாவது ஒரு சம்பளம் தரக்கூடியதை வைத்து தன் தாயை காப்பாற்றி சகோதரி சகோதரர்கள் எல்லாரையும் காப்பாற்றினார். தினந்தோறும் அங்கே போய் வருவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய வள்ளலார் நகருக்கு அருகாமையிலே 7 கிணறு என்று ஒரு இடம். அந்த 7 கிணறு என்ற இடத்திலே வீராசாமி தெரு, அந்த தெருவிலே 8 நம்பர் வீடு, இருக்கும் ரத்னசாமி முதலியாருடைய வீடு. அந்த வீட்டை அவருக்கு வாடகை இல்லாத அந்த வள்ளல் கொடுத்தார். அந்த ஊட்டிலே சபாபதி அவர்கள், சின்னம்மையார் அவர்கள், பரசுராமன், உண்ணாமுலை அம்மாள், சரஸ்வதி அம்மாள், ராமலிங்க சுவாமிகள் எல்லோருமே வந்து தங்கினார்கள். மூத்த அண்ணனுக்கு பாப்பாத்தி என்று சொல்லப்பட்ட ஒரு நல்ல உத்தமமான பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். சின்னம்மையாராகப்பட்டவர் காலாவதி ஆகின்ற பொழுது பாப்பாத்தி கூப்பிட்டு, பாப்பாத்தி ராமலிங்கத்தை கண்போலே பார்த்துக்கொள் என்று கையிலே ஒப்படைத்து அவர் வானகம் வந்தார். இந்த
இந்த ராமலிங்க சுவாமியை வளர்க்கும் பொருட்டு பாப்பாத்தியம்மாள் தன் மணிமயிறு வைத்து குழந்தையே பெற்றுக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு உத்தமமான தாய். இன்று அந்த வீட்டுக்கு அடியேன் சென்று அவர் உட்கார்ந்து அருட்பா எழுதின அறையிலே உட்கார்ந்து சில மணி நேரம் தியானம் செய்வேன். அப்பேற்பட்ட வீடு. இன்றைக்கு அந்த வீட்டை லீலாவதி என்ற அம்மா நடத்தி வருகிறார்கள். அவர் இருந்த அறை அப்படியே இருக்கின்றது, வள்ளலார் இருந்த அறை. அங்கே இருக்கின்ற பொழுது இவர் ராமலிங்க சுவாமியை உயர்ந்த படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்று அண்ணனுக்கு ஆசை. காரணம், அப்ப வெள்ளக்காரர்கள் ஆட்சி, நமது தம்பி உயர்ந்த படிப்பு படித்தால் உயர்ந்த பதவிக்கு போவானே, திவானாக மாறினால் நிறைய வருவாய் வரும், நமது வறுமை என்ற சிறுமை நீங்கும் என்று சொல்லி சபாபதி பிள்ளை அவர்கள். அந்த காலத்திலே எல்லாம் யூனிஃபாரம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, வசதி படைத்தவர்கள் எல்லாம் திண்ணையிலே உட்கார வைத்து குரு வைத்து பாடம் நடத்துவோர் தான் வழக்கம். அந்த மகையிலே காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சபாபதி முதலியார் என்பவர் தான் வள்ளல் பெருமான் அவர்களுக்கு குருவாக வருகிறார். அந்த குருகுலத்திலே கொண்டு அண்ணன் சபாபதியாகப்பட்டவர் ஆசிரியர் சபாபதியிடத்தில் எனது தம்பிக்கு கல்வி கண் புகட்டுங்கள் என்றார். இவர் யார் என்று அவருக்கு தெரியவில்லை. தாமரை மலரிலே தவளை படுத்திருக்கும், தேனை குடிக்க தெரியாது, வண்டுகள் வந்து குடிக்கும். தன் வயிற்றிலே பிறந்திருக்கு தன் உடன் பிறந்தவர் யார் என்பது சபாபதி ஐயாவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இவர் முருகனே இந்த அவதாரம் பண்ணியிருக்கிறார் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? உடனே இவரை குருகுலத்துக்கு அனுப்பினார்கள். அந்த காலத்திலே ஆச்சாரமாக குருகுலம் செல்ல வேண்டும். தலையை வட்டக்கிராப்பு எடுத்து, நெத்தி நிறைந்த திருநீர் தரித்து, இடுப்பிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு பள்ளிக்கூடம் போக வேண்டும். சபாபதி ஆசிரியராகப்பட்டவர் எல்லோருக்கும் பாடத்தை புகட்டுகின்றார். எப்படி புகட்டுகின்றார்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். எல்லா குழந்தைகளையும் திருப்பி கிளிப்பிள்ளைகளைப் போலே சொன்னது. வள்ளல் பெருமான் அமைதியாக இருந்தார். ராமலிங்கா, குருநாதா, எல்லா பிள்ளைகளும் திருப்பி சொல்லுகின்றதே, நீ ஏன் சொல்லலேன்னு கேட்டார். காது கேட்கலையா? காதெல்லாம் நல்லா கேட்குது. அப்புறம் திருப்பி சொல்லலே? குருநாதா, நாம் கேட்பது சாதாரணமான இடத்திலேயா கேட்கின்றோம்? பஞ்சகிருத்தியங்கள் பண்ணக்கூடிய பரமேஸ்வரனிடத்திலே போய் எடுத்த உடனேயே வேண்டாம் வேண்டாம் என்றா கேட்பது? இது அவச்சாரமாக இருக்கின்றதே. எனவே வேண்டும் வேண்டும் என்று கேட்டால் எப்படி இனிமையாக இருக்கும் என்று பிள்ளை பெருமான் சொன்னார். அதற்கு ஆசிரியர் சபாபதி சொன்னார், வேண்டும் என்று எழுதி வைத்தால் நான் சொல்லித்தர மாட்டேனா? இங்கே எழுதி இருப்பது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு தானே எழுதியிருக்கு, வேணும்னு சொன்னா நீ பாடுனார். அப்பொழுதுதான் பெருமான் பாடுகின்றார். ஒருமையுடன் நினதி திருமலரடியை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்தே புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினதி புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறிபிடி தொழுக வேண்டும் மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்விலே நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளமோங்கு கந்த வேளை தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. இந்த கிருக்கக்கூடிய கந்தகோட்டம் என்பதுக்கு இயல்பான பெயர் முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம். அதை கந்தகோட்டம் என்று மாற்றிய பெருமை வள்ளல் பெருமானையே சாரும். ஆசிரியருக்கு குளிர் ஜுரம் வந்தது. யார் இவன்? எந்த நூலிலேயுமே இதுவரையிலேயுமே நாம் படிக்காதது கேட்காதது, மடை திறந்த வெள்ளத்தை போலே வேண்டும் வேண்டும் என்று பாடுகின்றானே,
இவனுக்கு நாம் பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்று சொல்லி, ராமலிங்கம் ஆசானே நாளையிலிருந்துன்னு பள்ளிக்கூடத்துக்கு வராது, நல்லது, வீட்டுக்கு சென்று விட்டார். வீட்டுக்கு சென்றவுடனே இவர் குருகுலம் செல்லவில்லை. இவருக்கு நல்லவருக்கு நல்லவர் கூட நாலு பேர், ராமலிங்க சுவாமிக்கு நாலு நண்பர்கள், தனது இளைய அண்ணன் பரசுராமர், வீராச்சாமி, சடைச்சாமி, திருமலிசை புருஷோத்தமன், இந்த நாலு பேரும் சுவாமிகளுக்கு இணைபிரியாத நண்பர்கள். அந்த காலத்திலே திருவற்றியூர் பகுதியெல்லாம் கீரை தோட்டமாகவே இருந்ததாம். சுவாமிகளுடன் இந்த நாலு பேரும் சேர்ந்து காலிலே பாதுகையோ கொடையோ கிடையாது, நடைபயணமாகவே திருவற்றியூரிலே சென்று வடிவுடை அன்னை ஆலயத்தை வழிபடுவது வழக்கம் சுவாமிகளுக்கு. அப்பொழுது அங்கே சென்று வழிபட்டு விட்டு வருகின்ற பொழுது அங்கே ஒரு பனை மரம் குறுக்கே இருக்குமாம். அந்த பனை மரம் குறுக்கே இருக்கின்ற பொழுது அந்த பனை மரத்திலே இவரும் நடந்து செல்வார்களாம், எல்லோரும் செல்வார்களாம். எல்லோரும் நடந்து செல்கின்ற பொழுது அவர்களுடைய நிழல் பூமியிலே படுமாம். நமது பெருமான் நடந்து சென்றார் என்றால் அவருடைய நிழலே படாதாம். அங்கே மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் இதை கண்காணித்திருக்கின்றான். எல்லோரு நிழலும் கீழே படுகின்றதே, இவருக்கு மாத்திரம் ஏது நிழலே இல்லையே என்று பார்த்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? இவர் ஒளி உடம்பை பெற்றவர், ஞான தேகத்தை பெற்றவர், அதால் அவருக்கு நிழல் கிடையாது. உடனே அந்த மாடு மேய்க்கக்கூடிய சிறுவர்களை கூப்பிட்டு தன்னை கம்பாலே அடிக்க சொல்வாராம் பெருமான். கம்பாலே அடித்தால் அந்த கம்பாகப்பட்டது இந்த உடம்பில பட்டு இப்படியும் அப்படியும் வருமா, அவர் அப்படியே நிற்பாராம். காரணம், தன் உருவம் தெரியும் பொருட்டே வள்ளல் பெருமானாகப்பட்டவர் அந்த வெண்துகிலை உடுத்தியிருந்தார். அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தன் பெருமையை வெளியிலே காட்டவே இல்லை. நமக்கெல்லாம் கடுகளவுக்கு ஞானம் வந்தால் பரங்கிக்காய் அளவுக்கு கொழுப்பு தலையிலே ஏறுகின்றது. அந்த உத்தமன் என்ன பணிவாக இருந்தார்! அடியேன் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் எனது பரமகுருநாதர் உபன்யாசங்களை கேட்டு சொல்லுகின்றதே தவிர படித்து சொல்லவில்லை. இந்த வள்ளல் பெருமானாகப்பட்டவர் இப்படி பல அற்புதங்கள் செய்கின்ற பொழுது திருவற்றியூரிலே வடிவுடை மாணிக்க மாலை பாடுகின்றார், எழுத்தறி மாலை பாடுகின்றார், இன்ப மாலை பாடுகின்றார், பிரசாத மாலை பாடுகின்றார். இப்படியாக அவர் ஒரு 23 மாலைகள் கட்டுகின்றார். அவர் பாடிய பாடல்கள் 6000 திருமுறைகள். அதில் திருவற்றியூரை மாத்திரம் சற்று ஏறக்குறைய 3000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கிறார் என்றால் திருவற்றியூர் கோவிலின் பெருமையே அடியேன் என்ன சொல்வேன். திருவற்றியூர் கோயிலிலே அடியேன் பண்ணியிருக்கக்கூடிய உபன்யாசம் எண்ணற்றவை. காரணம், அந்த கோவில் என்றால் என்னுடைய உயிர். அப்பேற்பட்ட அந்த கோவிலிலே சுவாமிகள் வழிபட்டு வருகின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய மகான் இருந்திருக்கின்றார். அந்த மகானின் பெயர் ராமலிங்கம். அவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் கண் யோகம் பயின்ற மகான். அந்த கண் யோகம் பயின்றதனாலே அவருக்கு மனதில் இருக்கக்கூடிய ஞானத்தை அறியக்கூடிய ஆற்றல் அவளுக்கு உண்டு. அப்படி வருகின்ற பொழுது எல்லோரையும், பூனை வருகின்றது, புலி வருகிறது, உடும்பு வருகிறது, ஓணான் வருகிறது, பாம்பி வருகிறது, பல்லி வருகிறது என்று சொல்வாராம். ஆனால் வள்ளல் பெருமானை மாத்திரம் பார்த்து அவர் நிஷ்காமியமாக இருக்கக்கூடியவர், தன் கோசத்தை மறைத்து உத்தமன் வருகிறார் என்று சொல்வாராம். அவர் கண்ட யோகம் பயின்ற மகான். கண்ட யோகம் என்று சொன்னால் தலை ஒரு இடத்திலே இருக்கும், கைகள் ஒவ்வொரு இடத்திலே இருக்கும், கால்கள் ஒவ்வொரு இடத்திலே இருக்கும், இந்த முண்டமத்தரம் ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் ஒன்று ஒன்றுலேருந்து ஒரு வாசம் வரும், நறு மனம். அப்பேற்பட்ட மகான் அவர் தான் தோப்பா சுவாமிகள் என்றும் நெல்லிக்காய் பண்டாரம் என்றும் சொல்லுவார்கள். இன்றும் அந்த தெரு திருவற்றியூரில் இருக்கின்ற நெல்லிக்காய் பண்டாரம் தெரு என்று சொல்லி வாரியார் சுவாமிகள் அந்த தெருவுக்கு சென்றால் தன் தலையிலே அந்த மண்ணை எடுத்து வச்சு அந்த தலையை தரையிலே பதித்து தேய்த்து அழுத்துவார். அடியேனும் அதை செய்வேன். ஏன்னா அந்த தெருவில் தான் வள்ளலார் நடந்து போவாராம். அப்பேற்பட்ட எளிமையான வள்ளல் பெருமான். அப்பொழுது அவர் 80 முதிர்ந்த அவருக்கு இவர் 12 போய் காதிலே மூல மந்திரமாகிய பிச் என்ற மந்திரத்தை ஓதினார். ஓதின உடனே அவர் ஞானத்தை பெற்று இங்கே இருந்து அகன்று வேலூர் மாவட்டத்திலே உள்ள தத்துவாச்சாரி என்ற இடத்திலே சமாதி கோவில் கொண்டுள்ளார்.
இன்றைக்கும் தோபா சுவாமிகளின் சமாதி வேலூரில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழக அலுவலகத்துக்கு இருந்தாப்பலே தத்துவாச்சாரி என்ற இடம், அங்கே அவர் சமாதி இருக்கின்றது. அங்கே சென்றால் அந்த சமாதியிலே வழிபட்டு வரலாம். இப்படி வள்ளல் பெருமானாகப்பட்டவர் போய் வருகின்ற பொழுது இவர் குருகுலம் செல்லாத காரணத்தினாலே அண்ணனுக்கு கொஞ்சம் கோபம். சபாபதிக்கு பபதி என்னங்க, இந்த ராமலிங்கம் மேலுக்கு சாப்பாடு கிப்பாடு போடாதே. சரி, எல்லாருக்கும் அவங்க வீட்டிலே ஒரு பெரிய விசேஷம், படை பாயாசத்தோடு எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க, ஐயா சாப்பிடலை. இந்த ஐயா சாப்பிடாததால அண்ணியும் சாப்பிடல. இந்த காலத்தில் எந்த அண்ணி எப்படி இருப்பாங்க? அந்த பாப்பாத்தியம்மாவும் சாப்பிடலை. பெருமானாராகப்பட்டவர் திருவற்றியூர் வடியுடையம்மன் கோவில் போயிட்டு நடைபாதையாக தாமசமாக வந்தார். தாமசமாக வந்த பொழுது வெளியிலே திண்ணையிலே வந்து படுத்து உறங்குகின்றார். இந்த அளவிலே நாம் நாளைக்கு தொடர்பு கொண்டு இதன் தொடர்ச்சியை பேசுவோம் என்று கூறி உங்களிடத்திலே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.